வெல்கம் டு கேஸ் அண்ட் பாயிண்ட்டு மை செல் ரம்யா அண்ட் ஷீஸ் நிவேதா. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஐடியா பண்ண போகிறோம். எது அப்படின்னா கேஸ்டிங்கில். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளாஸ்டிங் பற்றி நிவேதா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கேஸ்டிங்கில் வந்து ஹாட் சாம்பர் அண்ட் கோல் சாம்பர் இருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹாட் சாம்பர் கேஸ்டிங் அண்ட் கோல் சாம்பர் டை கேஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா டை காஸ்டிங்னு பார்க்கலாம். டை காஸ்டிங் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் பர்மனன்ட் மோல்ட்ஸ். டை காஸ்டிங் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டாலிக் டைல வந்து மோல்டன் மெட்டல வந்து ஹை ப்ரெஷரில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதான் டை காஸ்டிங் ப்ராசஸ். இதில் வந்து ரெண்டு டைப் இருக்கு, ஹாட் சாம்பர் டை காஸ்டிங், கோல்ட் சாம்பர் டை காஸ்டிங் இருக்கு. ஹாட் சாம்பர் டை காஸ்டிங்கில் எப்படி இருக்கும்னா மெல்டிங் சாம்பர் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மிஷின். ஒரு சாம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உள்ளேயே வந்து மெல்டிங் பாட் இருக்கும். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா உள்ளே இருக்கனால இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மிஷின் இருக்கும். நெக்ஸ்ட் கோல்ட் சாம்பர் இது டைகாஸ்டிங்ல என்னன்னா மெல்டட் இன் செப்பரேட் ஃபர்னஸ் ஆஃப் பாட் அண்ட் மெல்டல். இது வந்து என்னென்னா இருக்கணும் சாம்பர் இருக்குன்னா தனியாக வந்து மெல்டிங் பாட் இருக்கும். இது நம்ம எடுத்து ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். இதில் கோல்ட் கேஸ்டிங் டைகாஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து மெல்டிங் சாம்பர் பற்றி பேசியிருக்காங்க. இதில் வந்து இன்டெக்ரல் மெல்டிங் சாம்பர் வந்து இதுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டெக்ரல் பாட் ஆஃப் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்னஸ் ஆஃப் பாட் அண்ட் மெல்டல் தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மெல்டட் இன் செப்பரேட் ஃபர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ரெண்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த சாம்பர் சொல்லியிருக்காங்க. ஹாட் சாம்பர் டைகாஸ்டிங்கில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் மெட்டல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது ரிஃப்ராக்டிங் அலாய்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் அலாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே ஹை மெல்டிங் அலாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே லோ மெல்டிங் பாயிண்ட் அலாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதோட ப்ரெஷர் என்ன எப்படி இருக்கும்னா எவ்வளோ வெரி ஆகும்னா 100 to 200 கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். இதில் ப்ரெஷர் எப்படின்னா 200 to 230 கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ 100 to 300 இருக்கும், 200 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 200 to 230 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லோ இது ஹார்ட் சாம்பர் டைகாஸ்டிங்னாலே நமக்கு வந்து லோ மெல்டிங் பாயிண்ட்ஸை வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. கேஸ்டிங் ப்ராசஸ்க்கு ஒன்லி லோ மெல்டிங் பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் கோல்ட் சாம்பர்னா கேஸ்டிங் ப்ராசஸ்க்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேஸ்டிங்க்கு வந்துட்டு லோ மெல்டிங் பாயிண்ட் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹை மெல்டிங் பாயிண்ட் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டென்சிட்டி லோ டென்ஸாக இருக்கும் அண்ட் போரஸ் கேஸ்டிங்காக இருக்கும். டென்சிட்டி கம்மியாக இருக்கும் அண்ட் போரஸ் கேஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால போரசிட்டி வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இங்கே வந்து போரசிட்டி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே போரஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, லோ டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட் வந்து இருக்காது. இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட் இருக்கும். ஸோ இங்கே ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க, இங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்மாலர் கேஸ்டிங். இது ஹாட் சாம்பர் வந்து என்னென்னா சின்ன சின்ன குட்டி குட்டி காம்பனன்ஸ் பண்ணுறது தான் ஹாட் சாம்பர் டைகாஸ்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. கோல்ட் சாம்பர் டைகாஸ்டிங்கில் பெரிய பெரிய லார்ஜ் காம்பனன்ஸ்லாம் கோல்ட் சாம்பர் டைகாஸ்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே லார்ஜர் கேஸ்டிங் பண்ணுறாங்க, இங்கே ஸ்மாலர் கேஸ்டிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்மாலர் கேஸ்டிங் பண்ணுறதுனால நமக்கு ப்ரொடக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் ரேட் வந்து ஃபாஸ்டராக இருக்கும். இப்போ லார்ஜர் கேஸ்டிங் பண்ணுறதுனால ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கனால ப்ரொடக்ஷன் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அங்கே ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன் ரேட், இங்கே ஸ்லோவர் ப்ரொடக்ஷன் ரேட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லோ இதுக்கு வந்து நம்ம ஹாட் சாம்பர் டைகாஸ்டிங்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லோ மெல்டிங் பாயிண்ட் அலாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன இருக்கும்னா ஜிங்க்கு டின்னு லெட் இருக்கும். நெக்ஸ்ட் கோல்ட் சாம்பர் டைகாஸ்டிங்னா என்ன ஹை மெல்டிங் பாயிண்ட் அலாய்ஸ் தான் இருக்கும். அது என்னென்ன அலாய்ஸ்னா காப்பர் அலுமினியம் மெக்னீஷியம் இருக்கும். ஸோ எப்படி ஆரம்பிச்சிக்கலாம்னா குயில் மகள் அப்படின்னு ஆரம்பிச்சிக்கலாம், குயில் மகள் அப்படின்னு ஆரம்பிச்சிக்கலாம். இது வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் அலாய்ஸ். இது கோல்ட் சாம்பர் டைகாஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஜிங்கு டின் அதுக்கப்புறம் லெட் இதெல்லாம் வந்து லோ மெல்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.